வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 200 மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு 2 மேலாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு இல்லை என கண்டித்தும் 100 மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக அலுவலகத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு 2 மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் உரிய பணி பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். காரைக்கால் அடுத்த கீழவோடு துறை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 18 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித அந்தோணியார் தேர்பவனை வீதியுள்ள நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பலியினை ஆலய பங்கு தந்தை பால் ராஜ்குமார் மற்றும் இணை பங்கு தந்தை சாமிநாதன் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். சிறப்பு திருப்பலியினை தொடர்ந்து வண்ண மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித நீரால் மந்திரிக்கப்பட்டு புனித அந்தோணியார் வீதியுள்ள நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புனித அந்தோணியார் தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை வழிபட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புஸ்ஸி வீதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மழை நாட்களில் தண்ணீர் சாலையில் தேங்கி பொதுமக்களுக்கு பெரும் அளவில் பாதிப்பாக இருந்து வந்தது. இதுகுறித்து இதுவரை பொதுப்பணித்துறையில் பதவி வகித்த செயற்பொறியாளர் ஏழுமலை, செயற்பொறியாளர் வல்லவன், செயற்பொறியாளர் உமாபதி, செயற்பொறியாளர் சுந்தரராஜன் முதல் தற்பொழுதுள்ள செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் வரை தொடர்ச்சியாக உதவி பொறியாளர் பன்னீர், இப்பொழுதுள்ள உதவி பொறியாளர் பார்த்தசாரதி வரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கென்னடி அவர்கள் தொடர்பு கொண்டதன் பிரதிபலிப்பாகத்தான் இங்கே யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கென்னடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 3 தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்களில் இருந்து போராடிதான் இப்பணி நடக்கின்றது. இப்பணியின் மூலம் மழை நாட்களில் சுலபமாக நீர் வெளியேறிவிடும். பணிக்கு முன்னர் அடிக்கடி மோட்டார் வைத்து நீர் இறைத்து பொதுமக்களுக்கு உதவியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கென்னடி அவர்கள் உழைத்து வந்தார். சுமார் 2.25 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்கால் சீரமைப்பு பணி செய்ய பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பணி நடக்கின்றது. பணிபுரியும் பணியாட்களுக்கு காலில் அணியும் பூட்ஸ் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி பணிகளை பார்வையிட்டார். இப்பணியினை முடித்து தர வேண்டி டாக்டர் ஸ்ரீகாந்த், தோல் நோய் நிபுணர் அருணா, லேப் நிறுவனர் ஜீவன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கரடி அவர்களிடம் இப்பணிக்காக கோரிக்கை வைத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று அப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கன்னடி அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், திராவிட கழகம் ஜீவன், கணேசன், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலின் ஜீர்ணோதாரண அஷ்டவந்தன கும்பாபிஷேக விழா 19 காலை கோபூஜை, தன பூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து மகா சரஸ்வதி ஹோமம், அக்னி சங்கரனம், மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து காலை மங்கள இசையுடன் தொடங்கி 4 கால யாக பூஜைகள், அக்னி காரியம், மகா பூர்ணாகுதி நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித நீர்க்கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுகாதாரத்துறை மூலம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது, மூக்கு, தொண்டை பிரிவின் கீழ்
உறக்கத்தின் பொழுது குரட்டை ஏற்படும் பிரச்சனையை கண்டறிய ஆய்வகம் அமைக்கப்பட்டது. இந்த ஆய்வகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இது பற்றி மருத்துவர் ஸ்டாலின் நம்மிடம் கூறுகையில், 35 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் மூலம் உறக்கத்தின் பொழுது ஏற்படும் குரட்டை மற்றும் மற்ற குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை சிறப்பாக அளிக்க முடியும். மேலும் உறக்கத்தின் பொழுது ஏற்படும் மூச்சடைப்பு, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் நோயின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குரட்டை விடுவதன் மூலம் ஆக்சிஜன் அளவு குறைகின்றது, அதனால் நுரையீரல் இருதய நோய் பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே குரட்டை பிரச்சனை உள்ளவர்கள் ஆய்வகத்தில் இலவசமாக சோதனை செய்து காது, மூக்கு, தொண்டை மருத்துவரை அணுகலாம் என்று தெரிவித்தார். மேலும் இந்த சிகிச்சை உடனடியாக அளிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் கூறியுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளது. இதில் கைப்பந்து, கபடி, ஹாக்கி, ஹேண்ட்பால், கூடைப்பந்து, டென்னிஸ் உள்ளிட்ட 16 போட்டிகள் நடைபெறுகின்றது. இதில் 14, 17, 19 வயதுக்குட்பட்டோர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் பங்கு பெற புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 540 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக புதுச்சேரி உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் வீரர்கள் தேர்வு நடைபெற்று வருகின்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கும் சுமார் 2500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். பின்னர் இரண்டாவது கட்டமாக புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சிறந்த வீரர்கள் 540 பேர் தேர்வு செய்யப்படுவர். அவர்களுக்கு 1 மாத தொடர் பயிற்சி அளித்து தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க அழைத்து செல்லப்பட உள்ளனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த பூஜைக்கு உபயதாரராக எதிர்க்கட்சி தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்து பூஜையிலும் பங்கேற்றனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தேர்தல் அலுவலகம் அருகில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் எஜமான விக்னேஸ்வரர் பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, பிரம்மச்சாரி பூஜை தொடர்ந்து இன்று மகா தீப ஆராதனை நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். விழாவின் ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்துலாய் ஏழை மாரியம்மன் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ கருணாபுஷ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க ஆஸ்திர ஹோமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி புதுச்சேரி மக்கள் முதல்வர் அவர்களின் ஆசியுடன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களின் தலைமையில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. திருக்கோவில் புதுச்சேரியின் குறிப்பாக முத்தியால்பேட்டையில் முக்கியமான அடையாளமாகும். இந்த திருக்கோவில் 1000 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த திருக்கோவிலின் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வந்தார். குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர்கள் இந்த அம்மனின் அபிஷேக நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு அம்மை நோயிலிருந்து விரைவில் குணமடைந்தனர் என்பது ஐதீகம். கடைசியாக இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் பிறகு இத்திருக்கோவிலில் பல்வேறு காரணங்களால் திருப்பணி செய்யப்படாமல் இருந்து வந்தது. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பிரகாஷ்குமார் அவர்கள் பதவியேற்றவுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து திருக்கோவிலுக்கு திருக்கோவில் நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் தமிழொளி அவர்களை நியமித்து மற்றும் 31 நபர்களை கோவில் திருப்பணிக்காக அதிகாரியின் பரிந்துரைப்படி நியமித்து சுமார் 4 கோடி ரூபாயில் திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இந்த திருக்கோவில் இந்து அறநிலையத்துறையில் முழு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலுக்கு முதல்வர் அவர்கள் போதுமான நிதியை ஒதுக்கி திருப்பணி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடைபெற உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த திருக்கோவிலில் விநாயகர், முருகர், ஸ்ரீ கருணாபுரீஸ்வரர், ஸ்ரீ கருணாம்பிகை போன்ற 10க்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமைபெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டையில் உள்ள பல்வேறு திருக்கோவிலில் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி தமிழொலி செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.